ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் எலெக்ஸி பேசுகிறேன். இந்த வேலையில் நீங்கள் பார்க்கப்படுறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இன்டர்வியூக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து இன்றைக்கி அடிச்சிடும், சரிங்களா? ஸோ ரிசல்ட்டும் அதை கம்பைன்டு மார்க் லிஸ்ட் கேன் பி எக்ஸ்பெக்டட் லேட் திஸ் ஈவினிங், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேலை நடக்குது, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. குரூப் டூ முடிஞ்சானே உங்களுக்கு குரூப் டீயே தான் அடுத்த கட்டம், சரிங்களா? ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு, அதுவும் இந்த ரீச்சர்ஸோ நாட் ரீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன், குரூப் டீயில் ஒரு பங்குக்கு தான் வேலை கிடைக்கும், கிட்டத்தட்ட மூணு பங்கு கூட்டிருக்காங்க போல், சரியா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்துச்சுன்னா ஹாப்பி, வரலன்னா அடுத்த எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க, ஓகேவா? ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல். நிறைய பேர் இப்போயே பாருங்களேன், இப்போ குரூப் டூ கிடைக்கலன்னோன்னே கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன் மந்த் யாரும் சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்தமாரிலாம் வந்து மனசை விட்டுறாதீங்க, ஹோப் விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ தைரியம் படிங்க, ஓகேவா? ஸோ ரிலாக்ஸ்டாக படித்தது தான் கரெக்டாக இருக்கும். நேற்று ஒரு எவல்யூஷனுடைய போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ அந்த டைப்பில் வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? மந்த்லி 20 கொஷின்ஸ் பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போம்னா டீம்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ டே மெயின்ஸுக்கு, ஓகேங்களா? அதில் 5 கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இதுக்கான எவல்யூஷன் வீடியோஸ் வந்து, இந்த எவல்யூஷன் உங்களுக்கு ஒரு செட்டுக்கு எவல்யூஷன் பண்ணால் 50 ரூபீஸ் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அந்த 5 கொஷின்ஸ்க்கு. ஸோ இதுமாதிரி நான் பிளான் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ 135 டெஸ்ட்னா ஒரு எவல்யூஷன் கிட்டத்தட்ட நான் 50-100 செலவு பண்ணுறேன், புரியுங்க? அந்த கொஷின்ஸ் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் இந்தமாரி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெய்டு பை ஜாயின் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, சரிங்களா? ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம், இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன், சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 ரூபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரீஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினச்சி ஸ்டூடெண்ட் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு, இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் டூ டே ப்ரிலிம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இதில் கம்மியல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கிளியர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ் டெமோ எவாலியூஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன், எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ் என்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும், என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது, ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும்தான், ப்ரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்க நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன், சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை வயசு பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது, நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்க்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்காது, ஏன் கவலைப்படுறீங்க, சரிங்களா? ஸோ எந்த கமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க, ஓகே? ஒரு விஷயம் தான், கமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும், நான் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600-81-9370 அதான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் ஒன் மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு அடையே இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன், அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்கள் கீழே போட்டிருக்கோங்க. அதேமாரி குரூப் டூ டே ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம நடத்தில வந்துருக்குது, ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க.
ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 ரூபாய் இருக்கட்டும், 4000 ரூபாய் இருக்கட்டும், 5000 ரூபாய் இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான், ஓகேங்களா? இது சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம், ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் சந்தோஷ். நான் ராஜ் லாக்ஸி அகாடமியில் தான் ஆன்லைன் கோர்ஸில் படித்தேன். டிஎம்பிசி குரூப் 1 குரூப் 4 பேட்ச் தான், தமிழ் மீடியம் தான். இப்போ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான், வீட்டில் இருந்து ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸில் தான் படித்தேன். எப்போனா பிப்ரவரி 9 பேட்ச்னு நினைக்கிறேன், 2021 தான் ஜாயின் பண்ணேன். அப்போருந்து அண்ணா கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நல்லா கைடன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம படிக்காதப்போ கூட நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு கால் பண்ணால் கூட நம்ம அதிலேருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னா அவங்களே எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க கிளாஸ்லே, பட் நமக்குன்னு பர்சனலாக கால் பண்ணியே கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேட்ச்சு. மற்ற இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரையும் மேக்ஸிமம் 10,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இது இருக்குது, கோர்ஸ் இருக்குது. பட்டு நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரையும் 1999 தான். அதுவும் குரூப் 4னால் 1999, குரூப் 2 குரூப் 1னால் 6,000 தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு டைமும் குரூப் 4 கவுன்சிலிங் டேட் விட்டுறது, என்னென்ன வேகன்சி இருக்குது, எந்த வேகன்சி பெஸ்ட்டு வேகன்சி எல்லாமே பர்சனலாக கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி கூட நல்லா கைட் பண்ணாங்க. அதை விட டெஸ்ட் பேட்ச் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், அதை எப்படி கிளியர் பண்ணலாம், ஒரு டைம் பண்ண மிஸ்டேக் வந்து மீண்டும் எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றதை விட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பழகினாங்க. என்னோடய சக்ஸஸ்க்கு அண்ணா ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா கைட் பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி நான் குரூப் 2 மெயின்ஸும் எழுதியிருக்கேன். மெயின்ஸ் எழுதும்போது இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், தமிழ் மீடியம் வந்து எப்படி கம்மியான நேரத்தில் அதிக கண்டென்ட் கொடுத்து எழுதணும், அதை பற்றியெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் மெயின்ஸை பொறுத்த வரையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நிறைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோவா இருக்காது. அண்ணா தான் ஒரு சில சப்ஜெக்டு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு டெக்னாலஜி இதை பொறுத்த வரையும் தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியலே கிடைக்காது. அது அண்ணா வந்து ஷார்ப் நோட்ஸை ஹேண்ட்லே எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு சில கொஸ்டின்லாம். கரண்ட் ஈவெண்ட்டும் ஒரு சில இதெல்லாம் நமக்கு தமிழ் மீடியத்தை பொறுத்த வரையும் சுத்தமாக செட் ஆகாது. அதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், எதை எது கூட லிங்க் பண்ணி படிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் மெயின்ஸுக்கு நல்லா கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அது மெயின்ஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி மெயின்ஸ் ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம். சக்ஸஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணாவோட இன்ஸ்டியூட்டுக்கும் பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். ஹாய், நான் ராஜலட்சுமி அகாடமி ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். நான் குரூப் 4 இப்போ வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2 அவங்கக்கிட்ட தான் நான் படித்தேன். நான் நிறையா கோர்சஸ் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணி 2-3 பேட்ச்லாம் நான் படிச்சிருக்கேன். பட் வந்து சார்கிட்ட வந்து நான் மோர் கன்வீனியண்ட்டாக இருந்தது எனக்கு. எந்த டைம் நம்ம மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ எப்பயுமே அவங்க வந்து எந்த டைம்னாலும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து கம்மியான ரேட்டுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த அகாடமி கொடுத்தது, நம்ம வெளியிலலாம் 25,000, 30,000 போட்டு நம்ம அந்தளவுக்கு ஒர்த்து இருக்க மாட்டேங்குது நமக்கு அவங்க கொடுக்குற கோச்சிங். ஆனால் வந்து இவங்க வந்து கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம எப்போ படிக்கிறோம், ஒவ்வொரு நேரம் நம்மளால் சுச்சுவேஷன் முடியாத சுச்சுவேஷன்லாம் நம்ம படிக்க முடியலனாலும் நம்ம சார்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதை கண்டிக்காமல் அடுத்து அந்த அதை வச்சு எப்படி நம்ம ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணலாம், இதுக்கு மேற்கொண்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ற ஐடியாவை நல்லா கொடுப்பாங்க.
ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு அகாடமி என்னை பொறுத்தளவு. கண்டிப்பாக எல்லாருக்கும், எல்லோரும் இதை ஜாயின் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ ப்ரைஸில் ஒர்த்தான கண்டென்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா நமக்கு தெரியாது, ஒர்த்திலேருந்து நினைப்போம். பட் நம்ம உள்ளே போய் பார்த்து கண்டென்ட்டை படிக்கும் போது தான் அந்த கோர்ஸோட வேல்யூ என்னன்றது தெரியும். நான் தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ட்ரி ஃபார்மட்டு தான். இப்போ நீங்க நம்ம குரூப் ஃபோர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க, குரூப் டூலும் படிச்சிருக்கீங்க, குரூப் டூ ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்றீங்க, அதே சமயம் இப்ப குரூப் ஃபோர்ல கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க உங்களுடைய இது சொல்லுங்க, நீங்க உங்க பேர் சொல்லுங்க, அடுத்தது உங்க என்ன போஸ்டிங் செலக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் சொல்லுங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம கோர்ஸ் பத்தி சொல்லுங்க. ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துருக்குறேங்க. ஸோ நான் போகிறப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேகன்ட் வந்துச்சுங்க. ஆர்டி, கமர்ஷியல் டேக்ஸ், விஓஓ, பில் கலெக்டர், ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜூனியராக ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க. இப்போ நமக்கு ராஜலட்சுமியோட கோச்சிங் நல்லா இருக்குதுன்னு அது இல்லாமல் இவங்க கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன இதெல்லாம் மைனூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த குரூப் டூ மெயின்ஸுக்கு மெயின்ஸ் கிளாஸ் நல்லா இருந்துச்சுங்க. சோசியல் சயின்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாலிடிக்ஸுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா படித்தேன். ஆல்மோஸ்ட் குரூப் டூலையும் நான் செலக்ட் ஆயிருங்க. இந்த பிரச்சனை நல்லா நம்பி ஜாயின் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் மற்றவங்களாம் அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வெட்டுறதுதான் ரீசன்னா, இவங்க அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் விடாத கேலஸ் மிஸ்டர் நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எழுதுங்க. எதிர்ச்சொல், வேர் சொல், அந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டாக சொல்லி கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கைது பண்ணலாம். அது இல்லாமல் அந்த கேலஸ் மிஸ்டாக கண்டிப்பாக இருக்காது. அந்த அளவுக்கு ஆ பிரதர், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள், இப்போ இந்த ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமே சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அட்டம் கொடுத்துருப்பீங்க, வந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இப்போ புதுசாக படிக்கிறாங்களா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம், இப்போ நீங்கள் குரூப் டூ மீன்ஸும் கிளியர் ஆடுன்னு ஸ்ட்ராங்கில் இருக்கீங்க நம்மளை ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த குரூப் டூக்கும் படிக்கிறவங்க, குரூப் ஃபோர் படிக்கிறவங்க, இப்போ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு மோட்டிவேஷனல் என்ன, எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன அட்வைஸ்னா எப்படி சொல்லுவீங்க ஷார்ட்டாக பசங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஓகே இந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே ஒரு 20% தான் என்னோட ஒர்க், பாக்கி 80% நீங்க தான் படிக்கிறீங்க, ஃபுல் எஃபர்ட் போறது நீங்க தான். அந்த ரெகுலரா படிக்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த இப்போ திடீர்னு எக்ஸாம் தள்ளி போகும், ஆனால் அந்த ப்ரெஷர்லாம் தாண்டணும், நீங்க அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? கரெக்டா சார், நம்ம ஒரு எக்ஸாம்ல நல்லா டாப்பர் இல்லை சுமாரா படிக்கிறீங்களா யாருமே கிடையாது சார். அந்த எக்ஸாம் எழுதுற 3 மணி நேரத்தில் கேர்லெஸ் மிஸ் பண்ணி ஒரு 4-5 தப்பு பட்டவங்க இருக்காங்க. அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜிகேல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிடிக்ஸ், அது எல்லாருமே அவங்களுக்கு மேட்ச் பண்ணி வந்துடுவாங்க. நம்மளோட பலவீனம் என்னென்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் நீங்கள் இதில் கொஞ்சம் மற்றதை விட நீங்கள் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த 4-5 மார்க் மற்றவங்களோட முன்னாடி வர்ற காரணம் கண்டிப்பாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுவாக தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தமிழில் எல்லாரும் மூலம் எப்போவுமே 90-95 இருக்கிற மாதிரி படிங்க, கண்டிப்பாக கிடச்சிருக்கு. போட்டாங்க அப்படின்ற சில பேர் மைண்ட் இருப்பாங்க. இல்ல நோட்டிபிகேஷன் இப்போ ஃபார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல, குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 290 நாள் இருக்கு. குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணுங்க, 300 நாள் இருக்கு. குரூப் ஃபோர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, நவம்பர் தான் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நான் சொல்லுவேன்ல. ஸோ இப்போ நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணி, நீங்க கரெக்டா எக்ஸாம்க்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்ல நீங்க ரெகுலரா டெய்லி என்ன ஆனாலும் சரி நான் டெய்லியும் படிப்பேன் அப்படின்ற மென்சர்ல படிச்சுட்டு இருந்தீங்க அந்த 7 ஹவர்ஸ்? சூப்பர் பிரதர், டெய்லி 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அதை ரெகுலரா பண்றதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சம பிரதர், வாழ்த்துக்கள். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஜாப் போஸ்டிங் இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்தீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஃபீலிங், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ இப்போ லேட்டஸ்டாக போனதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பதட்டமாகலாம் எதுவும் இல்லைங்க சார். ஆ
நம்ம என்ன அப்லோடு பண்ணோமோ அதை மட்டும் கொண்டு மற்றவங்களை மாதிரி நம்ம அட்டஸ்டேட் வாங்கணுமா இல்லை அதுவாயிடும் அது மாதிரி எழுது நம்ம இன்ஸ்டாவில் என்ன பண்ணோமோ அதை கொண்டே காட்டுறேன் அதோட ஒரிஜினலாக பார்க்குறாங்க ப்ராப்பராக செக் பண்ணாங்க அவ்வளோதான் ஒன்றும் மிஸ்டேக்லாம் கிடையாது ஓகே அவ்வளோது வேற வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறது அதை கொண்டே என்கிட்ட காட்டினா போதுங்க வேறு எதுவும் இல்லைங்க ஓகே அதுலேயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் தான் அங்கேயே கூட ஸ்பாட்டில் கூட அப்லோடு பண்ணிக்கிறாங்களா சர்டிஃபிகேட்ல அதெல்லாம் ஒன்றும் சரி சரி ஸோ அப்போ அந்த இடம் அந்த இதில் உங்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் உள்ள கவுன்சிலிங் பண்ணுற மேலே அங்கே வந்து நேம் பிளேட் அந்த அந்த இது ஓடிட்டு இருக்கலாம் எல்இடியில் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இது இருந்துச்சு அது என்ன மாதிரிலாம் காட்டினாங்க ஸோ மேலே ஒரு நம்ம கிட்ட அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கனில் அவங்க பிடிஎஃப் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைடு இருக்கு ரெஸ்டரேஷன் டாப்பில் இருக்குங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டாப்பில் இருக்குது ரெஸ்டரேஷன் லெஃப்ட் சைடில் காட்டில் இருக்குது சிஎஸ்சி அது மாதிரி ஃபீச்சர் ஓகே ஸோ அதனால வெர்டிகலாக ஃபாலோ பண்ணாத ஹரிஜனலாக ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம கம்யூனிட்டியில் என்ன வருமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ரெட் உள்ளதுலாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லா உள்ளதுக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் நமக்கு டைமிங் கிடைக்கும் எப்படின்னா 50 பேர் போயிருந்தாங்கன்னா 1வது போகிறீங்க தான் நம்ம 40வது இருந்து அந்த 40 பேர் போகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் ஓகே ஓகே அதெல்லாம் நீங்கள் தப்பான அந்த கவுன்சிலிங் கணக்குள்ள போயிட்டு நீங்கள் தப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் யாரும் கோச்சுக்கொள்ள மாட்டாங்க ஓகே ஓகே அவங்க இது இல்லை அடுத்தது என்ன அது மாதிரி தான் சொன்னாங்க யாரையுமே இல்லை அதனால கோச்சுக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல வேலைங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம பேர் என்ன அண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை மட்டும் கொஞ்சம் சத்தமாக சொல்ல சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அதாவது மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சொல்ல சொன்னாங்க அவ்வளோ மற்றபடி எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்மளை சைன் பண்ணி வித் டேட்டோட கொடுத்து சொன்னாங்க அவங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்து ஆல் தி ஸ்கூல் எல்லாம் அதனால எந்த பிரச்சனை இல்லை சார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் எனக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ டெப்த்தாக இறங்கி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கேன் நான் எனக்கு வந்து உங்கள் மேலே பர்சனலாக ரொம்ப ஒரு இது இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து April 2, 2021 ஜாயின் பண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு குரூப் டூ எக்ஸாம் அது நான் வந்து யோசிச்சிருக்கேன் நான் சில பேரோட பேரில் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்லா தெரியும் நீங்கள் இப்போ குரூப் ஃபோர் கொஞ்சம் ரிலாக்ஸெலாம் ஆகிட்டு நீங்கள் அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என்றைக்குமே நம்ம வந்து ஒருத்தங்களை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கப்போம் நம்மளால அந்த 20% ஒர்க்குமே நம்மளுக்கு ஒரு பர்சனல் லைஃப்லேருந்து என்னோட டைம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க யூஸ் பண்ணுறது இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் நான் இவங்கள்ட்ட தான் படித்தேன்னு சொல்லிட்டு தனி கட்ஸ் வேணும் ஏன்னா லாஸ்ட்டாக குரூப் ஒன்றில் நான் பட்டது எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா நம்மள்கிட்ட படித்தாங்க பாஸ் ஆனாங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க நம்ம பேர் சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல கூட பார்த்தா ஒரு 5 பேரும் 4 பேரும் அப்படிலாம் போடுவாங்க சில பேர் யூடியூபர்ஸ் பார்த்தா அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸே போடாமல் இருக்காங்க நாம என்னடா பண்ண போகிறோம் கவுன்சிலிங் ஆகி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு பசங்க எதுவுமே அப்டேட் பண்ணி நம்மளை வந்து கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்களே அப்படிலாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு பட் இருந்தால் நம்ம ரிசல்ட் பற்றி யோசிக்கல ஆனால் நேத்துன்னு பார்த்தா கரெக்டாக July 31 நீங்களும் நம்ம தீபா பிரியாவும் ரெண்டு பேரும் போடுங்க ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு போஸ்டிங் வாங்குறது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ ஒரு இன்ஸ்டியூட்ல தகுதி திறமை இருந்தா அது சின்ன டிபார்ட்மெண்ட்டா பெரிய டிபார்ட்மெண்ட்டா கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் போருங்க ரேஸ்ல நான் முன்னாடி வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இருந்து அந்த மத்தவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது கரெக்டா சார் கண்டிப்பா கண்டிப்பா 171 to 67 பார்த்தா வெறும் 4 கொஸ்டின் தான் வித்தியாசம் 171 எடுத்து 4வது நாள் போகவே 167 எடுத்து 10வது நாள் போறாங்க ஆமா அந்த 4 கொஸ்டின் தான் ரேஸ்னா அந்த 4 கொஸ்டின் வந்து சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணாம கொடுக்குற ப்ராக்டிஸ் தான் காரணம் கிட்டத்தட்ட 100+ டெஸ்டிங் மேல இருக்கும் பிரதர் 400 டெஸ்டிங் இருக்கு எல்லாமே சேர்த்து 100
இருங்க வேற லெவல்ல பண்ணலாம். அடுத்து இந்த குரூப் 2 முடிச்சாலும் அடுத்து நீ குரூப் 1 படிக்கணும் சரியா? கண்டிப்பா பிரதர், வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.